ஒரு ஆளுக்கா இவனால கரெக்ட் பண்ண முடியும். எம்ஜிஆர் எவ்வளவோ தெளிவானவன், அவனையே ரெண்டு பொம்பளை விட்டு கருத்து கூட்டிட்டு போயிட்டான். ஒரு சின்ன வீக் பாயிண்ட் பார், ஒரு பெண்ணினுடைய வீச்சுக்கு ஷேக்ஸ்பியர் ஒரு ஒரு இதுல நாடகத்துல சொல்லிட்டு வருவான், கிளியோபாட்ரா என்ற ஒருவள் ஒருவளை ஜூலியஸ் சீசர் காதலித்து விடுகிறான். அவள் ஒரு கருப்பழகி, அவ்வளவு பெரிய மன்னன் என்ன பண்றான், கிளியோபாட்ராவை கூட்டிட்டு ஊருக்கு வராங்கிறான். ஊருக்குள்ள முதல் முதல் அவளோட காதலி வர்றான், ஒரு பல்லக்கில் அசைஞ்சு. அவ வரும்போது இவன் என்ன பண்றான், அந்த பல்லக்கை இடிக்குது, ஒரு ஆர்ச்சில ஒரு வளைவில் இடிக்குது. அந்த வளைவு எந்த வளைவுனா, ஒவ்வொரு அரசர்களுடைய வெற்றியின் போதும் ரோமாபுரி பேரரசர்கள் ஒரு வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றிக்கு ஒரு நினைவு கல்லை வைத்து அந்த கல்லாலான ஒரு பெரிய வளைவு. பல அரசர்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த தன்னுடைய முன்னோர்கள் பெற்ற வெற்றியின் நினைவு சின்னத்தின் கற்களால் எழுப்பப்பட்ட ஒரு ஆர்ச், அந்த ஆர்ச்சில அந்த பல்லக்கு இடிக்குது. பார்த்தான், என்னோட காதலை தலைகுனியர் தானே, ஒரு வரலாற்று சின்னமான பல்லக்கே அடிச்சான். இப்ப அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அது நிக்குது. ஃபூலிஷ்னஸ் ஆஃப் சீசர் எழுதி ரோம்ல ரோமாபுரி சக்கரவர்த்தியின் முட்டாள்தனத்தால் இடிபட்டதுன்னு போட்டு வச்சிருக்கான் போர்டு. பாத்தீங்களா, ரோம் என்ட்ரன்ஸ்லேயே போட்டுருப்பான். அதுல மிலான், மிலான்ல இருந்து ரோம் போகும்போது அங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த பாதிகார பூரா முடிச்சான் புரோகிதர்கள் படுறா பூரா தலையில. ஏன்னா நீ தான் பால் முட்டையமா தின்னு உன் கழுத்து கொழுப்பு ஏறி இருக்கு, அவ சாஃப்டா வரணும்னு அந்த கழுத்து மேல நடந்து வர வச்சான். ஒரு பெண் வீக்னஸ், அவ்வளவு பெரிய சீசர் ஜூலியஸ் சீசர்னு அவனை பெருமையா பேசுறான், அந்த பயிட்டு ஒரு சின்ன வீக்னஸ். உடனே அவ அசைஞ்சு அசைஞ்சு நடந்து வர்றான். அப்போ நட்சத்திரங்கள் கூட மின்ன மறுத்துருச்சான் அவளுகுல. எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அரவ அரசர்கள் வந்து முட்டி போடக்கூடாது, காலை இப்படி முட்டி போட்டக்கூடாது. இது ரோமாபுரி சக்கரவர்த்திகளுக்கு எழுதப்பட்ட விதி. இந்த இடத்துல முட்டி போடாம இருக்க ஒரு இரும்பு கவசம் போட்டிருப்பான். சீசர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு இரும்பு கவசம், எதுக்குன்னா அவன் முட்டி வளைஞ்சிடக்கூடாது, யாருக்கும் அவன் முட்டி போட்டக்கூடாது. அப்ப அந்த பெண் அப்படியே ஆடி ஆடி வர்றாளா, நட்சத்திரங்கள் கூட அது பிங்கிள் பண்ண மின்னம் மறந்துருச்சு. அந்த நேரத்தில் இவன் முட்டி போட்டு அவளை வரவேற்க அப்படிங்கிறான். இவனோட மெய்காப்பாளன் ஆண்டனி அவன் நின்று பார்த்துட்டே இருக்கிறான். ஆஹா, நம்ம அரசன் முட்டி போட்டானா, உடனே அந்த இழிநிலை வருவதற்கு முன்னால் அவன் தலையை துண்டிக்கணும்னு இப்படி வாழை கையில குடிச்சு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். உலகம் நட்சத்திரம் எல்லாம் அவளோட அசைவை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு பொம்பளையோட அசைவை. அரசன் கூட ஏமாந்த நேரம் மெய்காப்பாளன் அகஸ்டின் ஆண்டனியோ அப்படியே பார்த்தான், அசையாம இருக்கான். அவ்வளவு பெரிய வீரன், உலகமே ஒரு பொம்பளையோட அசைவுல தன் மன்னன் உள்பட ஏமாந்து இருக்கும் போது இவன் வீரனா நின்னான். இவன் முட்டி போடுற நேரத்தில் சரட்டுன்னு வாழ உரையிலிருந்து உருவனான். இந்த சத்தம் கேட்ட என்ன சீசர் எந்திரிச்சிட்டான். கிளியோபாட்ரா ஆண்டனியோ பார்த்தா, ஆண்டனியோ கிளியோபாட்ரா பார்த்தா, இவன் போட்டான் முட்டி. தக்க அன்னைக்கு போட்டான் முட்டி, அப்புறம் இவன் எந்திரிக்கவே இல்லை. அவள்கிட்ட கடைசி வரைக்கும் போட்டு கடைசியில ஒரு கருணா பாம்புக்கு முத்தம் கொடுத்து அவ செத்து தொலைஞ்சான். ஒரு பொம்பளை எவ்வளவு பெரிய வீரனை எல்லாம் அழிச்சு போடுவான், அப்பேற்பட்ட பொம்பளை விட்டு எம்ஜிஆர் கெடுத்தானுங்க. கிளி கிளின்னு ஒரு பொம்பளை விட்டு அவனை சும்மா இல்லாம கண்ட மாத்திரை கொடுத்து அவனை எடிட் பண்ணி இந்த பாப்பார பயலுக மணியன் இவன்லாம். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் யோக்கியன், எம்ஜிஆர் என்ன பொறுத்த மட்டுக்கு நான் பழகின அரசியல் தலைவில் அவன்கிட்ட சில பெர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. உன்னை பிடிச்சிட்டான்னு வை, முதலுக்கு மொசலுக்கு மூணு காலம்னா கண்டவடிக்கு பிடிச்சிக்குவான். ஆமா, மொசலுக்கு மூணு காலம்னே பிடித்தான். அப்போ எப்படிதான் மூணு காலம்னா இவன் தெரியாது, வீட்டுல வந்து எண்ணி பார்ப்பேன் நாலு கால இருக்கும். என்ன ஏமாத்தம், கவலைப்பட ஒரு காலம் உடச்சுன்னா மூணு காலம் ஆயிரம்னா உடனே ஒரு காலம் உடச்சு நான் பிடிச்சது மண்டிக்க சொல்லுண்டா. அவனுக்கு அவள் அறிவு சொல்லு புத்தி கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எதை எதை பத்தி சொன்னா அப்போதைக்கு யார் எதை சொல்றாங்களோ அதை டவுக்குன்னு கேட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன சொத்து சேர்க்கிற ஆசையெல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த பார்ப்பனர்கள் உள்ள வந்து. நான் ஒரு வருஷம் கூட இருந்தான், நான் தான் அவன் பேர்ல கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன். ஒரு வருஷம் என்ன சொல்றேன்னா அப்படியே நிற்பான். இந்த ஐயர்கள் வந்தா மெதுவா அவனுக்கு சில மாத்திரைகளை ஊட்டனா, செக்ஸ் போதைக்காக தி டெக்ஸ் பண். ஒரு நாள் கீழே கிடந்தது, என்னடா இப்படி ஒரு காயம் கிடக்குது, நான் பார்த்தேன். யோ என்னையாது ராமச்சந்திரா, அவர் அப்ப நான் ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவேன். என்னையாது இப்படி, இது ஒண்ணு ஐயோ சாமி ஐயோ ஐயோனா, என்னடா இவன் தூக்கணும்னு இந்த கத்து கத்துறான், போதை மருந்து சாப்பிடறான்னுட்டு இவன் எங்க போடுறான்னு பார்த்துட்டு இருந்தா நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். இது வந்து இளமை உணர்வை தூண்டுறது மாத்திரை, இது சாப்பிட்ட உடனே பொம்பளை விட்டு போயிடணும், இது ரொம்ப ஆபத்தானது, இது ரொம்ப சாப்பிட்டாக நாலடைவுல கை கால் வாய் இழுத்துக்கணும். அடே, நான் எம்ஜிஆர் கூப்பிட்டேன், இதை உனக்கு யார் இந்த பழக்கத்தை ஊட்டினது, இது மோசமான மாத்திரம் எனக்கு தகவல், இதை பத்திய ஃபுல் டீட்டெயில் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை உனக்கு பழக்கி விட்டவன் அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சிருக்கான், உனக்கு நல்ல நண்பன் அல்ல. எ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப் ஈவன் அட் த ரிஸ்க் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப், டெல் த ட்ரூத், உண்மையை சொல், உண்மையை சொல். அப்ப யாரோ உடனே சரி பண்ணியிருக்கான், இல்ல அதெல்லாம் இல்ல எனக்கு பழக்கம்லாம் இல்லைன்னா. அப்ப நீ ராத்திரியில யார் இருந்தீங்க, எங்க போறேன், எல்லா செக்யூரிட்டி வெளியே நிற்கும் போது நீ எதுக்கு புறக்கால போயிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்சாகும்,
நல்ல நண்பன் அதான் அடையாளம். இல்லைனா நீ எங்கேயாவது வழியில் போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தியோ அல்லது எதையாவது திண்டு இந்த வீட்டில் செத்து தொடங்கினா கூட இருக்க நான் சேர்ந்து மாட்டேங்க. அதனால எனக்கு தெரியணும்னு ஸ்ட்ராங்கா நின்னேன். இல்ல இல்லன்னு உழைப்பிட்டான். அப்பவே தெரியும் தொப்பி தேசம் மாறிட்டான்டான். கடைசிக்கு என்னாச்சு, அவனுக்கு அதிகப்படியான வீட்டக்ஸ் மாத்திர சாப்பிட்டு அன்னைக்கு காலையில வெளியேற போகும்போது ஜானகி அதை குறுக்க பேசி இவன் திருப்பி அடிச்சு ஆட்டத்துல கீழே விழுந்து மயக்கமாயிடறான். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனவன் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு கவுண்டர் டோஸ் எழுதியிருக்கும். ஒவ்வொரு மருந்து சாப்பிட்டா அதனோட சைட் எஃபெக்டுக்கு என்ன மருந்து போட்டா முடிவாடுக்கும் எழுதியிருக்கும். விஷமும் இருக்கும் முடிவாடும் இருக்கும். டாக்டர்கிட்ட கொண்டு போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில இவன் இந்த மாத்திரை சாப்பிட்டிருந்தாரு அதுக்கு முடிவாடு இந்த மாத்திரையில எழுதியிருக்குன்னு கொடுத்திருந்தா அவன் சரியான ஊசியை போட்டிருப்பான். இந்த மாத்திரையை காமிச்சாலே தப்பா எங்குமே சொல்ல எவ்வளவோ அரசியல் தலைவரோடு பார்த்திருந்தாலும் ஒரு பொம்பளை வந்து எம்ஜிஆர் எடுத்து கூட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு கூத்தாடி அரசனாக்கி கூத்தியால மந்திரியாக்கி நாசமா போய் நிக்கிறோம். இவ வந்தா எல்லாம் கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் இவெல்லாம் ஜெயலலிதாலாம் வந்து சேர்ந்து அத எம்ஜிஆர் வீக் பாயிண்ட் அவனுடைய ரசாயன மருந்துகளால் அவன் மீள முடியாத ஆளுக்கு போயிட்டான். நாங்க விட்டு ஒதுக்கிட்டோம். இப்படி வீக்னஸ்கள் டாக்டர் ராமதாசிடம் கிடையாது. கருணாநிதிக்கு அது இருந்துச்சு. எந்த அரசியல் கட்சி தலைவன் அந்த